அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கில் ஒரு வடை செய்துட்ருக்கேன். அந்த வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு நான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் தான் போட போகிறேன், ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் போட போகிறேன். நான் எல்லாம் போடுறதில்ல. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா இந்த தோலெல்லாம் இந்த பாருங்கள், இந்த தோலெல்லாம் நம்ம சீவி நல்லா எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு வந்து இப்போ நம்ம வந்து பருப்பு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு 100 கிராம் அளவு பருப்பு, இது கடலைப்பருப்பு, இது இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இதை தண்ணி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும் ஒரு 2 ஹவருக்கு. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சீவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது இப்போ இந்த பருப்பு ஊறினோன்னா இது கூட சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி கழுவிக்கலாம். நம்ம இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 3 வாட்டி நான் கழுவி எடுத்துகிட்ருக்குறேன். நான் இது அப்படியே இருக்கும். இப்போ பருப்பு அரைச்சிட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு கூடவே எதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அதை அரைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா கழுவி எடுத்து வச்சிட்ருக்குறேன் நான். இது இப்படியே இருக்கட்டும். இதில் பாருங்கள், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்ருக்கேன். பூண்டு பாருங்கள், ஒரு 7-8 பல்லுக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இது ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டு சேர்த்து இது ஒன்றா எல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த கிழங்கு தான் இது கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பருப்பு இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த கிழங்கு கூட நம்ம வந்து இதில் வச்சு இந்த பருப்பில் பாதி இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம். இப்போ இது இன்னொரு வாட்டி நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், இப்போ நம்ம 2வது ரவுண்டும் அரைச்சிட்டோம். இது என்னடா வெள்ளையாக இருக்குது, இது என்ன கலராக இருக்கணும், இது வந்து நம்ம காஞ்சி மிளகா போட்டு அரைச்சதுனால கலர் இருக்குது. இது சும்மா நம்ம போட்டு அரைச்சதுனால அப்படி இருக்குது, அவ்வளோதான். இது இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்துறதுக்கு வடைக்கு பாருங்கள், கொஞ்சம் வந்து சோம்பு எடுத்து வச்சுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிட்டு வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இது இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தீர்களே போட்டுக்கலாம். வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் நிறையா வேணும்ட்டு எங்களுக்கு நல்லாயிருக்கும் வடைக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். இது கலக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நான் பாருங்கள், இப்படி இதெல்லாம் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சோன்னு போட்டோம்னா சீக்கிரமாக சுட்டுக்கலாம். அதனால் நான் இப்படி உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த வடை பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எனக்கு பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பசங்களுக்கே இப்போ தான் நான் சுட்டு கொடுக்குறேன். இவங்கெல்லாம் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். இவங்க எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா செய்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. பாருங்கள், இப்போ நான் உருண்டை பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சி ஊட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். கோல்டுவினர் எண்ணெய் தான் இது. இது எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்ச உடனே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது வந்து இலை வாழையில் இல்லை, அதனால் நான் இந்த பால் கவரில் தான் நான் தட்டிட்டு போடுறேன். நான் பாருங்க, இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்கள், வடை வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நான் இந்த சிறுபருப்பு ஏன் போட்டேன்னா, இது நல்லா கொஞ்சம் முறுமுறான்னு இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இது போட்டுக்கிட்டேன் நான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வெறும் கடலைப்பருப்பே கூட போட்டுக்கலாம். இல்லை இது கூட துவரம் பருப்பு பாதி கடலைப்பருப்பு பாதி சேர்த்து போட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இது கூட சிறுபருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த கிழங்கு வடன்றது, இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இந்த வடை வந்து நம்மளுக்கு எண்ணெயும் ஜாஸ்தி இழுக்காது. பாருங்கள், மிச்சம் இருக்குது, இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மழைக்கு நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு மரவள்ளி கிழங்கு வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்குது, நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு மரவள்ளி கிழங்கு வடை வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடாதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வடை இது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.